கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 40 ஆண்டு கால சேவையை வாழ்த்துவதற்காக நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்களெல்லாம் மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவரை மனமாற வாழ்த்துவதற்கு நாங்கள் வாழ்த்துகிற வாழ்த்துக்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. எங்களுடைய வாழ்த்துக்களை, விஜயகாந்த் அவர்களை பற்றி நாங்கள் வைத்துகிற கருத்துக்களை நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தால்தான் உங்களாலே கேட்க முடியும். ஏனென்றால் விஜயகாந்த் அவர்களை பற்றி நாங்கள் சொல்லுகிற கருத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், அமைதி காக்க வேண்டுகிறேன். அமைதி காப்பதின் மூலமாகத்தான் நாங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு சொல்லுகிற பாராட்டுரைகளை நீங்கள் கேட்க முடியும். அவர் சாதாரண ஒரு மனிதனாக இருந்து மதுரையிலே பிறந்து 40 ஆண்டு காலத்தில் தமிழகத்தினுடைய தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருக்கு தொழிலிலே இருந்த ஈடுபாடு, கடுமையாக உழைத்த உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், இதையெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு நாம் அனைவரும் பாராட்டுகிற மனிதனாக, கேப்டனாக இருக்கிறார்கள். அந்த கேப்டன் விஜயகாந்தன் அவர்களை 2 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை உங்கள் மத்தியிலே பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு படம் ஏவிஎம் தயாரித்த தர்மதேவதை என்ற படம். அந்த தர்மதேவதை படத்திலேயே நாங்களை ஒரு புரட்சிக்காரராக சிவப்பு கொடி ஏந்தி கொண்டு சென்னை தெரு முழுவதும் நடக்கிற அநியாயத்தை சுட்டி காட்டுகிற ஒரு பாட்டை பாடிக்கொண்டு சென்னை முழுவதும் விஜயகாந்த் அவர்கள் நடந்து வந்தார்கள். சிவப்பு கொடி காட்டி அந்த விழாவில் நீங்கள் பார்த்தால் தெரியும் உங்களுடைய அந்த தலைமை பொறுப்பு. 1000 பேரை வைத்தெடுத்த பாடல், அதுவும் சென்னை மாநகர வீதியில் விஜயகாந்த் அவர்கள் அப்போதே அந்த கொடி பிடித்து கொண்டு வந்தபோது அந்த தலைமையும் அந்த ஆளுமையும் தெரிந்தது. அதே போல் நாங்கள் அடுத்து எடுத்த படம், இங்கே அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே கலைப்புலி தானு அவர்கள், நல்லா கைதட்டுங்க. அவர் கலைப்புலி மட்டுமல்ல, விளம்பரப்புலி. அவர் எடுத்த படம் என்ன தெரியுமா? நான் இயக்கிய படம் என்ன தெரியுமா? கேப்டன் விஜயகாந்த் நல்லவன் என்கிற படம். தலைப்பு ஏன் நல்லவன் வச்சோம்? கேப்டன் விஜயகாந்த் நல்லவன், அதனாலே நல்லவன் என்று பெயர் வைத்தோம். அந்த படத்தை தயாரித்த பெருமை நம்முடைய கலைப்புரி தானவர்களுக்கு சேர்ந்தது. காஷ்மீரத்திலே போய் ஷூட் பண்ணணும். அவர் எப்பவுமே செலவுக்கு பயப்படுறதில்லை, உங்களுக்கு தெரியும், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவார். அப்படி செலவு செய்கிற படமாக நல்லவன் படம் இருந்தது. காஷ்மீரில் போய் படம் எடுக்கிறோம். சூப்பர் சுப்பராயன், சூப்பர் சுப்பராயன் தான் ஸ்டண்ட் மாஸ்டரு. நல்ல திரளான மலையில் எடுக்க வேண்டிய காட்சிகள் எடுக்கிற போது டூப்பு போட வேண்டாம், நானே செய்வேன்னு விஜயகாந்த் அவர்கள் செய்தார்கள் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கெல்லாம் கிராஃபிக்ஸில் எல்லாம் கம்பியை கட்டி, அந்த கம்பியை கட்டி இழுத்து அதுமாரிலாம் செய்கிறாங்க. அப்போ அந்த வசதியெல்லாம் இல்லை, அந்த கிராஃபிக்ஸ்லாம் இல்லை. விஜயகாந்த் சாரே சோத்து மேலே ஏறி குதித்து மக்கள் மேலே விழுந்து அந்த ஃபைட்டு காட்சி இடையெல்லாம் செஞ்சிருப்பார். அதுதான் அவருடைய திறமை. அந்த ஃபைட்டில் செய்ய முடியுமா, நான் டூ போட்டுக்கிட்டுமான்னு கேட்டால், இல்லை முத்துராம் சார் டூ போட்டால் நல்லாயிருக்கு, நானே செய்கிறேன்னு செய்தவர் விஜயகாந்த் அவர்கள். ஆகவே நல்லவன் படத்தில் 2 கேரக்டர்ஸ் 2 கேரக்டரையும் பற்றி எனக்கு பெயர் வாங்கி கொடுத்தாங்க. ஆகவே உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட விஜயகாந்தை வைத்து இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல் இன்னொரு சங்கதியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏவிஎம்மில் சிவப்பு மல்லின்னு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அந்த படத்தை, நல்லவனுக்கு நல்லவன் படத்தை 100 நாள் கொண்டாடி 100ஆண்டு விழாவை
கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தலைமை வகித்து கேடயம் விளங்கினார்கள் என்கிற செய்தியையும் உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படி கலைஞர் பெருமைப்படுத்திய கலைஞரை நம்ம விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாதிரி பெருமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அவர் 40 ஆண்டு காலமாக கலைத்துறையில் இருக்கிறார் என்பதற்காக விழா கொண்டாடுகிறோம். கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலம் திரைத்துறையில் இருந்தார்கள் என்பதற்காக, அதுவும் திரைத்துறையில் எழுத்தாளராக இருந்தார் என்பதற்காக விஜயகாந்த் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான விழாவை எடுத்தார்கள். கலைஞர் எழுத்தாளராக பணிபுரிந்தார் என்பதற்காக தங்கத்திலே பேனா செய்து கலைஞர் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் வழங்கினார்கள். அதை பார்த்தபோது கலைஞர் அவர்கள் பெருமைப்பட்டு மகிழ்ச்சிப்பட்டு விஜயகாந்திடத்திலே கேட்டார்கள், தங்கத்திலே பேனா கொடுத்திருக்கிறாய், என்னாலே எழுத முடியாதே என்று கேட்டார்கள். இது பரிசு, நினைவு பரிசாக உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் எழுதுவதற்காக நீங்கள் எழுதுகிற பிளாக் பென் பின்னையும் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த அந்த பேனாவையும் நீங்கள் வைத்துக் கொள்கின்ற தங்கத்திலையும் பேனா கொடுத்து எழுதுவதற்கும் பேனா கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். அதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அந்த விழா நிகழ்ச்சிகளிலே நான் பங்கு பெற்று பணிபுரிந்தேன், அவரோடு பணிபுரிகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போதுதான் அவருடைய திறமையை பார்த்தேன், அவருடைய ஆளுமையை பார்த்தேன். நாங்கள் எல்லாம் கேப்டன் கேப்டன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது வெறும் அழகுக்காக அல்ல, அவர் அந்த விழாவை நடத்தினாரே அந்த விழாவில் நடத்தின ஆளுமையே அவருக்கு கேப்டன் என்ற பட்டத்தை தந்தது. ஆகவே அந்த ஆளுமை உள்ள மனிதர் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் மதுரையிலே பிறந்து இங்கே வந்து பல கஷ்டங்களை எல்லாம் பட்டு படிப்படியாக விழுந்து கொஞ்சம் அமைதி காக்க வேண்டுகிறேன். இப்போ வந்து கட்டி பிடிச்சார இந்த இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர். ஏன் இவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு, ஏன் இவருக்கு இவ்வளவு பெரிய பாராட்டு? விஜயகாந்த் அவர்களை வைத்து வித்தியாசமான படங்களை தந்தவர் எஸ் ஏ சந்திரசேகர். விஜயகாந்த் அவர்களை வைத்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் 18 படங்களை இயக்கி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படியெல்லாம் வளர்ந்து பெரியவராகி அதன் பிறகு தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்தார். எல்லாம் தன்னுடைய குடும்பத்தை எப்படி கவனித்தாருங்கிறத பார்த்துங்க. அதன் பிறகு அப்போது அவருக்கு வயசு 37, 37 வயசு ஆன போதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவருடைய அக்காளவர்கள் அவரிடத்தில் வேண்டுகோள் வைத்து எல்லா கடமைகளையும் முடித்து விட்டாய், நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டியது முக்கியமான கடமை என்று சொல்லி நம்முடைய மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களை விஜயகாந்த் அவர்களுக்கு மனைவியாக திருமணம் செய்து வைத்தார். அந்த விழாவுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம், அவருடைய திருமணத்திலேயே கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த திருமணத்திலேயே அவர் விஜயகாந்த் சார் கலாட்டாலாம் பண்ணார். அவர் வந்து இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஜோடி விஜயகாந்தா பிரேமலதா ஜோடி இன்றைக்கு தமிழகத்திலே சிறந்த ஜோடியாக இருக்கிறார்கள். விஜயகாந்துக்காக பிரேமலதா, பிரேமலதாவுக்காக விஜயகாந்த் என்று வாழ்கிறார்கள். ஒரு தம்பதிக்கு, சரியான தம்பதிகள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிற அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள். அவர்கள் 2 மகன்களை பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த 2 மகன்களும் விஜயகாந்த் பிரேமலதாவுடைய பெயரை சொல்கிற வாரிசுகளாக சிறந்து விளங்குவார்கள் என்று நான் உறுதியோடு நம்புகிறேன். அவர்களையும் கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள். இவர்களுக்கெல்லாம் பின்னணியில் நம்முடைய சுதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய மைத்துனர். அவரும் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து அவருடைய பணிகளுக்கு துணையாக இருக்கிறார். அந்த சுதீஷுக்காகவும் ஒரு முறை கைதட்டி அவரை மனமாற வாழ்த்தி ஊக்கப்படுத்துங்கள். ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய விஜயகாந்த் வீட்டினுடைய பூஜை அறையில் எந்த சாமி படங்கள் இருக்கிறது தெரியுமா? மெக்கா மசூதி இருக்கிறது. பூஜை அறையில் மெக்கா மசூதி இருக்கிறது. இயேசுவும் மாதாவும் இருக்கிற படம் இருக்கிறது.
அவர்களோடு திருப்பதி வெங்கடாஜலபதியும் இருக்கிறது. தன்னுடைய பூஜையில் மூன்று தெய்வங்களை வைத்து மத ஒற்றுமையோடு கும்பிடுகிற ஒரே மனிதர் விஜயகாந்த் அவர்கள். அவனுடைய வெளிப்பாடுதான் வீட்டில் கும்பிட்டா யாருக்கும் தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? மூணு மதத்தையும் கும்பிடுறது தெரியுமா? அது எல்லாருக்கும் தெரியணும். எல்லாரும் மத ஒற்றுமையோடு இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த விழாவினுடைய அரங்கத்தினுடைய முகப்பிலே நம்முடைய கோவிலையும் இயேசுனுடைய ஆலயத்தையும் முஸ்லிம்களுடைய மசூதியும் உங்கள் முன்னாலே அவ்வளவு பேருக்கும் காட்டி அத்தனை பேரும் மத ஒற்றுமையோடு வாழுங்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு விஷயம் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் சினிமாவுக்கு வர வேண்டும் ஆசை நிறைய படிக்கலை. அவருக்கு ஆங்கிலம் பேச வராது, ஆங்கிலம் தெரியாது. ஆனால் இப்போ ஆங்கிலம் தெரியும். இப்போ ஆங்கிலத்தில் பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? தாய் சொல்லி கொடுத்தால் அது தாய்மொழி, அதுதான் தமிழ். தாயிட்ட கற்றுக்கிட்ட மொழி தமிழ்மொழி. இந்த ஆங்கிலம் யார்கிட்ட கற்றுக்கிட்டார் தெரியுமா? அவருடைய மனைவி பிரேமலதா அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டார். பிரேமலதா அவர்கள் தான் விஜயகாந்துக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு விஜயகாந்த் ஆங்கிலத்தில் பேசுகிறார் என்றால் அது எப்படி நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டால் மதர் டங் என்று சொல்லுகிறோமோ, இந்த ஆங்கிலம் அவருடைய மனைவி மொழி, அந்த ஒய்ஃப் டங்கு தான் விஜயகாந்த் கற்றுக்கொண்ட ஆங்கிலம். ஆகவே அதற்காக பிரேமலதா அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள். மனைவினா இப்படி இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுத்தத கேட்டுக்கணும். அது மாதிரி குடும்ப தம்பதிகளாக இருக்கும்போது அந்த அம்மா சொல்லி கொடுத்த ஆங்கிலத்தை தான் இன்றைக்கி விஜயகாந்த் கற்றுருக்காரு. ஆகவே நான் மதர் டங் என்று சொல்வதைப் போல விஜயகாந்த் கற்றுக்கொண்டிருக்கிற ஆங்கிலம் ஒய்ஃப் டங், மனைவி கொண்டு கொடுத்த ஆங்கிலம். ஆகவே எல்லாரும் இது மாதிரி கற்றுக்குங்க என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே விஜயகாந்த் அவர்களை பற்றி நான் பேசவிட்டால் நான் பேசிக்கொண்டே போவேன். ஏனென்றால் அவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார்கள். நல்ல எல்லாரும் இங்கே சொன்னாங்க சாப்பாடு போடுவார், சாப்பாடு போடுவார். அந்த சாப்பாடு எப்படி போடுவார் தெரியுமா? அசைவம்னா அசைவம். அவருடைய ஆஃபீஸில் அசைவ சாப்பாடு ரொம்ப பெயர் பெற்றது. அதே மாதிரி சைவ, நான் சைவம், அதுக்காக எனக்கு சைவ சாப்பாடு. ஆகவே சாப்பாடு போட்டு புண்ணியம் தெடிக்கிட்ட மனுஷன் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள். அதுபோல் அவர் செய்திருக்கிற வள்ளல் தன்மை, பிள்ளைங்களை படிக்க வச்சது, மருத்துவம் செஞ்சது, மருத்துவ தொண்டு செஞ்சது, இப்படி ஒரு பெரிய பட்டியல் போட்டால் நிச்சயமாக விஜயகாந்த் அவர்கள் வள்ளல்களிலே கர்ணனை போல என்று தைரியமாக சொல்ல முடியும். அதே உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுவது, விஜயகாந்த் அவர்கள் 40 ஆண்டுகள் திரை உலகத்துக்காக பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆக வேண்டும், 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் ஆக வேண்டும், 100 ஆண்டுகள் ஆக வேண்டும். அதை வாழ்த்துவதற்குத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். நல்ல கைதட்டி அவரையும் அவர் குடும்பத்தையே மனதார பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். அதோடு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த விழாவிலே பாராட்டுகிறோம், பாராட்டு விழா என்பதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி மனிதர்களை பார்த்து அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்வதற்கு வழிகாட்டுதலாக, ரோல் மாடலாக நாம் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். ஆகவே விஜயகாந்தனுடைய வெற்றி சாதாரணப்பட்ட வெற்றி அல்ல, அடித்தளத்திலிருந்து வந்து உயர வந்த வெற்றி. ஆகவே நாமும் அவர் போல வர வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், பிறப்பது இயல்பாக இருக்கலாம், இறக்கும் போது நீ சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். விஜயகாந்த் பிறக்கும் போது சாதாரணமாக பிறந்தார், சாதாரண குடும்பத்திலே பிறந்தார். இன்றைக்கு வாழ்கின்ற போது ஒரு சரித்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே பிறப்பது இயல்பாக இருக்கலாம், வாழ்கின்ற போது சரித்திரமாக சாதனை படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நீங்களெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவர் போல நீங்களும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். ஆகவே அந்த லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்ற உறுதியை உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். விழாவுக்கு வந்தோம் பாராட்டம் போனோம்னு இருக்கக்கூடாது, விழாவுக்கு வந்தோம் அவரை போல வாழ்வோம் என்ற சபதத்தை ஏற்றுக்கொண்டு போனோம் என்கிற உரிமையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, தோன்றி புகழோடு தோன்றுக, அக்தலார் தோன்றலின் தோன்றாமல் என்று குரலை சொல்லி, புகழோடு தோன்றுக,
கேப்டன் விஜயகாந்த் போல புகழ்பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.